அனைவருக்கும் வணக்கம். ஆண்டவனுக்கு நடத்தப்பெறும் அபிஷேகங்களால் வரக்கூடிய பலனை பார்ப்போம். சந்தனாதி தைலம்ன்றது பச்சை கலரில் இருக்கும். சந்தனாதி தைலத்தை அபிஷேகம் பண்ணால் வீட்டில் வந்து சுகம் என்பது உண்டாகும். நறுமண மஞ்சள் பொடி, அதாவது நறுமண மஞ்சள் பொடின்றதை நம்ம வாங்கி அபிஷேகம் பண்ணோமா, கடன் நோய் இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். பாலை பஞ்சாமிரதம்ன்றது ஒன்று இருக்குது, அதை பாலை பஞ்சாமிரத்தை அபிஷேகத்தை பண்ணோம்னா சம்பத்து என்பது நல்கும். சம்பத்து நல்கும், வீட்டில் நல்லது நடக்கும். பஞ்சாமிரதத்தை வாங்கி இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணால் உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடி நீங்கி நல்ல ஒரு வலுவானோட உடல் தேக்கத்தை தரும். பாலை வாங்கி அபிஷேகம் பண்ணோம்னா நல்ல ஆயுள், அதாவது நீண்ட ஆயுள் பெறும். நீண்ட ஆயுள் என்பது நம்மளுக்கு உண்டாகும். தயிரை வாங்கி அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நெய்யை வாங்கி அபிஷேகம் பண்ணால் அந்த வீடு கட்டி நிற்கிறது, வீடு கட்டாமல் இருக்கிறது, இது பூராமே நம்மளுக்கு வீடு கட்டக்கூடிய அனுக்கிரகம் என்பது ஏற்படும். தேனை வாங்கி அபிஷேகம் பண்ணோம்னா வீட்டில் நல்லது நடக்கும், சுகம் சந்தோஷமாக இருப்போம். கரும்பு சாறை வாங்கி ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணால் நல்ல உடல் பெருகும், அதாவது உடம்புல புண்ணுகுன்னு வந்து உடலில் ஏதாவது ஒன்று நோயை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, அந்த புண்ணுகுன்னெலாம் நீங்கி உடல் வந்து நல்ல ஒரு தேகமான ஒரு உடலாக அமையும். நம்மளுக்கு இளநீரை வாங்கி அபிஷேகம் பண்ணோம்னா போகம் அளிக்கும், அதாவது குழந்தை பாக்கியங்கள் கொஞ்சம் தடப்பட்டிருக்குது, அது நிவர்த்தியாகி நம்மளுக்கு வந்து குழந்தை பாக்கியம் என்பது நம்மளுக்கு கிடைக்கும். எலுமிச்சம்பழ சாறை வாங்கி அபிஷேகம் பண்ணோம்னா பகைமை அழிஞ்சு போகும், அதாவது எதிரி தொல்லையெல்லாம் இருக்காது, பகைவர் நம்மகிட்ட எவனுமே இருக்க மாட்டேன். அந்த எலுமிச்சம்பழ சாருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. விபூதியை வாங்கி நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா போகமும் மோட்சமும் நல்கும், நம்மளுக்கு போகம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரார்த்தத்தை ஏற்படுத்தும். சந்தனம், அதாவது சந்தனமும் பன்னீரை வாங்கி இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணால் திருமகள் வருவாள், தெய்வமும் வரும். கல்யாணம் முடியாமல் பொண்ணு பொருசு அமையாமல், அதாவது மாப்பிள்ளை கேப்பிள்ள அமையாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் வந்து அமையும். சங்கு, அதாவது வளம்புரி சங்கில் வந்து அபிஷேகம் பண்ணோம்னா வளம்புரி சங்கில் தண்ணியை ஊற்றி ஏதாவது ஊற்றி வளம்புரி சங்கில் அபிஷேகம் பண்ணால் தீவினை நீங்கும், அதாவது தீய சக்தி கெட்ட சக்தியெல்லாம் நீங்கி நல்ல சக்தி நம்மளுக்கு வீட்டுக்கு வரும். கலாபிஷேகம்னு ஒன்று இருக்குது, அது வந்து நினச்சது நடக்கும். நெல் எண்ணெய் அப்படின்ற ஒரு நெல் எண்ணெயில் நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷசுரம், அதாவது புண்ணு பொருசு வர்றது, உடம்புல திடீர் திடீர்னு கட்டி புண்ணுகின்னு வந்து ஆறாமல் இருக்கிறது பூராமே அது நிவர்த்தி ஆகுங்க. ஜலம், அதாவது தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சாந்தி, அதாவது மனசு ஒரு சாந்தியாக இருக்கும், மனசாந்தி உண்டாகும். வாழைப்பழத்தை வாங்கி அபிஷேகம் பண்ணிங்கன்னா இந்த விவசாயங்கள் பயிர் ஈர விருத்தி இல்லாமல் இருக்கிறவங்க வாழைப்பழத்தை வந்து அபிஷேகம் பண்ணாங்கன்னா பயிர் வந்து விருத்தி ஆகுங்க. வெள்ளத்தை வாங்கி அபிஷேகம் பண்ணோம்னா துக்கங்கள் நிவர்த்தி, அதாவது கெட்டதாகவே எப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கும், எப்போ பார்த்தாலும் அவன் அடியாகி போயிட்டான், இவன் நம்ம காய்ச்சலை கிடைக்கும், மண்டையடியாக கிடைக்கும், நோய் நோண்டியாக கிடைக்கும், இது பூராமே வெள்ளத்தை வாங்கி அபிஷேகம்னா அந்த துக்கங்கள் பூராமே நிவர்த்தி ஆகும். சர்க்கரையை வாங்கி அபிஷேகம் பண்ணோம்னா சத்ரு நாசமாயிருவாங்க, அதாவது நம்மளை எதிரியாக இருக்கிறவங்க பூராமே நம்ம கிட்டே நெருங்காத அளவுக்கு ஓடி போயிடுவாங்க, கெட்ட சக்தின்றது வராது. ஏவல் பில்லி சூன்யம் பூராமே நீங்கள் சர்க்கரைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. சாதம், அதாவது சாப்பாடை வாங்கி இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணோம்னா சகல பாக்கியங்களும் நம்மளுக்கு நல்கும், நல்லது நடக்கும். மாம்பழத்தை வாங்கி அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி தாங்க, எடுத்த காரியம் வெற்றி நல்லது நடக்கும். வீடு வாசல் கட்டாமல் இருக்கிறது, இடம் இடம் வந்து காசு அட்வான்ஸ் போட்டு அதை நின்று போகிறது, ஒரு தொழிலில் வந்து காசு பணம் கட்டி அதை நிற்கிறது, வெளியூர் பிராயணங்கள் தவிர்க்கிறது, இது பூராமே எல்லாமே தடைபட்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நம்மளுக்கு தடையின்றி நிவர்த்தியாகும். மாம்பழச்சாரில் அவ்வளோ பவர் என்பது இருக்குது. போகிற காரியம் ஜெயிக்கும், எடுத்த காரியம் ஜெயிக்கும், தடைப்பட்டு நிற்கக்கூடிய வீடு வாசல் மண் பொண்ணு பொருள் எல்லாமே நிவர்த்தியாகி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுக்கிரக பிரார்த்தத்தை தரும். இந்த படம் எடுக்கிறவங்க, ஒரு முதல் போட்டு ஒரு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க, இந்த காரியங்கள் பூராமே தடைப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள் பூராமே மாம்பழ அபிஷேகத்தினால் நிவர்த்தியாகி நல்ல நம்மளுக்கு சுகம் என்பது ஏற்படும், வெற்றி என்பது நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.